இதுவரைக்கும் எல்லாரும் சிரிக்க வச்சிருக்கேன். இந்த படத்துல வித்தியாசமா என் கண்ணில இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தா கூட அது உங்க கண்ணில இருந்து வரணும்னு எதிர்பார்த்து செய்யறேன். ஆனா சோகத்துக்காக இல்ல, என்னால இப்படியும் பண்ண முடியும்ன்றத நீங்களும் எல்லாரும் சந்தோஷமா என்னை வரவேற்றதுக்கு ரொம்ப நன்றி. இந்த முதல் ஷோவே இவ்வளவு தூரம் ஆரவாரத்தோட இருக்கு, இதை நீங்க கடைசி வரைக்கும் பெரிய அளவுல வெற்றியா கொண்டு போறது உங்க எல்லாரு கையிலும் இருக்கு. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை தேடித்தான் இந்த செம்பி குடும்பம் பயணப்பட்டிருக்கு. இந்த குடும்பத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு குடும்பங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரணும் உங்க எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். சூப்பரா இருக்கு படம், அருமையா இருக்கு. நாங்க ரசிச்சு பார்த்தா ஃபேமிலியா எல்லாருமே வந்து பார்க்கலாம். கோவைசரலா குழந்தை அஸ்வின் எல்லாருமே, டைரக்ஷன் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர் 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 மெசேஜ், ஃபேமிலிக்கு ஏற்ற மெசேஜ், குழந்தைங்களுக்கு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்ட்டு அவங்க இது கதையா சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியா வந்து தாராளமா சந்தோஷமா பார்த்துட்டு போகலாம். பஸ் சீன் சூப்பர், எல்லாமே சூப்பர், அஸ்வின் சூப்பர் சூப்பர். ரொம்ப சூப்பராக இருக்கு மூவி, ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப ஆக்சுவலி எமோஷ்னலாக ஃபீல் குட்டாக அந்த மாதிரி ரொம்ப கனெக்டடாக போகிற மாதிரி இருக்கு மூவி, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி பிரபுசாமனோட கம்பேக்குன்னு சொல்லலாம். மைனா கும்கிக்கு அப்புறம் கோவைசரலா மேடம் வந்து இவ்வளோ வருஷம் சிரிக்க வச்சுட்டு இந்த படத்தில் ரொம்ப அளவிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் சரி, அந்த குட்டி குழந்தையாக நடிச்சிருக்கேன் நிலாவுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த வருஷம் நேஷனல் அவார்டு கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்லலாம். அஸ்வினுக்கு இதுதான் ஒரு டெபியூட் மூவி மாதிரி, இதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவார். அந்த குட்டி பாப்பா லைஃப்பில் நடந்த ஒரு கோரமான இன்சிடெண்ட் அதை பேஸ் பண்ணி தான் அந்த பாப்பாவோட பேர் தான் ஆச்சு அதில் செம்பி. அஸ்வின் ரொம்ப ஸ்மார்ட்டாக நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் நல்லாயிருக்கு ஓவரால் மூவி. கண்டிப்பாக கண்டிப்பாக அவரோட மூவி அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் கூட சோகமாக முடியும்ல, இதில் அப்படி முடியல, ஹாப்பியாக தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அது அவ்வளோ கவனிக்கல, ஒரு வசனம் தான் சொல்லியிருக்காங்க. வி கேன் டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. நல்லா இருக்கு, கேர்ள்ஸ்க்கு நல்ல மெசேஜாக இருந்துச்சு. எனக்கு உண்மையாகவே வந்து கிளைமேக்ஸில் வந்து அழகாக வந்துருச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். கேர்ள்ஸ்க்கு நல்ல இம்பாக்ட். அது அவர் காமிக்கிறதுல தப்பு கிடையாது. அது இயேசுங்கிறது ஒரு ஹீரோ, கிருஷ்ணர் மாதிரி முகமது மாதிரி அவர் ஒரு ஹீரோ, அதே மாதிரியான ஒரு ஹீரோ வந்து ஒரு நல்லது பண்ணுறாரு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இது இல்லை, ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. பட் பேரண்ட்ஸ் வந்து ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் பார்க்கணும், கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப எமோஷனல் ஆவாங்க, பட் அந்த எமோஷனும் நமக்கு தேவைதான். பாலிட்டிக் பொலிட்டீஷியன்லாம் காமிச்சிருக்காங்க, எலெக்ஷன் நடக்குது அதனால அதுக்கு அதில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. பட் படம் பேச வந்தது வந்து போஸ்கோ ஆக்டை பற்றி, அதை பற்றி பேசினதுக்காகவே பிரபுசாலம்மனை பாராட்டணும். அதை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. கோவைசரலம்மா நல்லா நடிச்சிருக்காங்க, பெஸ்ட்டு. அது நிலாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து இப்போ பிரபுசாலம்மன் சாருக்கு இது ஒரு பெரிய கம்பேக். இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு படம் இல்லை இல்லையா, எல்லாமே நல்லாயிருக்கு. போக்சோ சட்டத்தை பற்றி மெயினாக பேசியிருக்காங்க, ஒரு குழந்தைகள் பாலியல் கொடுமையை பற்றி பேசியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஜெய்பீமில் நம்ம சூர்யாவுக்கு கிடச்ச ஒரு கம்பேக்கு அஸ்வின் கிடச்சிருக்கு, அஸ்வின் இதை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன், நல்லா இருக்கு. இப்போ அர்ஜுன் வந்து அவரோட கம்பெனி லோகோ போடும்போது ஜெய் ஹனுமான்னு சொல்லிட்டு ஹனுமான் ஃபோட்டோ போடுறாரு, ஓகேவா, அது தப்பு இல்லை. அப்படின்னா இவர் வந்து பிரபு சல்மான் வந்து மாதா ஃபோட்டோ போடுறதுல தப்பு இல்லை. மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.